குமரி மண் வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்தான ஒரு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் தினை அரிசி, கால் கப் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கால் கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப் உளுந்து, தோலோடு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை, என்ன கீரை இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி கொடுப்ப கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான கீரைனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம், அரை கப் பாசிப்பயறு, எல்லாமே தோலோடு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் வந்து நம்ம நிலக்கடலை எடுத்திருக்கேன். அது வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி பச்சையாகவே எடுத்துக்கலாம். அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கொண்டக்கடலை, ஒரு 10 பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து இட்லி அரிசி, இட்லி அரிசி இல்லைன்னா நார்மலாக சாப்பாட்டுக்குள்ளே புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது லாஸ்ட்டில் நம்ம தோசை சுடுறப்ப தான் நறுக்கி போட்டு பண்ணுவோம். அதாவது கீரை கூட இதை நம்ம சேர்த்து பண்ணுவோம். அவ்வளோதான். ஜீரகம் நல்ல மிளகு சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஊற வைக்கணும். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து ஒன்றா தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு சில சாமான் மட்டும் தனித்தனியாக ஊற வைக்கணும், இதில் ஊற வைக்க மாட்டோம். இப்போ அரிசி கொட்டியாச்சு, மைசூர் பருப்பு கொட்டிட்டோம், தோலோடு உள்ள உளுந்து கொட்டியாச்சு, வெந்தயம் கொட்டியாச்சு, அடுத்தலாம் பாசிப்பயறு கொட்டியாச்சு. இதிலெல்லாம் அளவு வந்து கொஞ்சம் முன்னப்பினா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக கால் கப்பு அரை கப்பு தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அரிசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ இட்லி அரிசி கொட்டிட்டேன், நிலக்கடலையும் சேர்த்து கொட்டுறேன். ஃப்ளக்ஸ் சீட்ஸு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வந்து தனியாக ஊற வைக்கணும். அதாவது தினை அரிசி இதையும் தனியாக தான் ஊற வைக்கணும். இப்போ துவரம்பருப்பு கொட்டியாச்சு, கொண்டக்கடலை, ஜீரகம் நல்ல மிளகு வந்து லாஸ்ட்டாக தோசைக்கு, நார்மலாக அடை தோசைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம அரிசி உளுந்து கூட சேர்த்து அரைக்கணும். இப்போ அந்த பிஸ்தாவை நம்ம தனியாக தான் ஊற வைக்க போகிறோம். பிஸ்தா பருப்பு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, வேறு எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸும் நம்ம தனியாக தான் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அது கூட சேர்த்து கலந்து ஊற வைக்கிறப்ப வந்து இது மிஸ் ஆகிடும், எல்லாமே நம்ம வாஷ் பண்ணுறப்ப கீழே விழுந்துடும். அதனால் முதல்ல இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தனியாக தான் ஊற வைக்கணும். எல்லாமே வந்து முதல்ல கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வைக்கணும். தினை அரிசியும் அதே மாதிரி தான். இது பொடிசு பொடிசாக இருக்கிறதுனால நம்ம பருப்பு அரிசி கூட ஊற வைக்கிறப்ப வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இதை இப்போ வாஷ் பண்ணி நான் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த தனித்தனியாக ஊற வைக்கிறதையும் நான் கழுவி நான் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம், ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா, 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி இதில் வடிக்கவே முடியாது, ஃப்ளக்ஸியில் பொறுத்தளவு, ஏன்னா சொத சொதன் இருக்கும். தண்ணி வடிக்கணும்னு நினைக்கும் போது எல்லாமே கீழே விழுந்துடும். இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல உணவு, அதாவது நிறைய உணவுப் பொருளில் இதை சேர்க்குறாங்க. இது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாமல் லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி பவரும் அதிகப்படுத்தும்னு ஒரு தகவல். இப்போ நம்ம அரைச்சாச்சு, அரைச்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 நாள், நான் ஒரு 3 நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். நமக்கு எப்போ தேவையோ அதை அப்பப்போ எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரையெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கீரையை, கீரை வெங்காயம் எல்லாம் பொடியூஸாக நறுக்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ அடுப்பில் கொஞ்சம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கீரை நம்ம கலந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தோசை மாவு வேணும், நம்ம அப்போ பண்ணுறதுக்கு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த அடை தோசை மாவு கூட இந்த நம்ம வதக்கினதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நமக்கு தேவையான்னு சொல்லி பார்த்து அதையும் நம்ம சரி பண்ணிவிட்டு, தண்ணி வந்து வேணும்னா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்ததை கொஞ்சோண்டு தான் நம்ம வந்து கீரை கூட போட்டு வதக்கணும்.
மீதி அப்படியே எடுத்து வச்சிடணும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருந்த மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இப்போ கிண்டியாச்சு. இதில் வந்து நீங்கள் வேறையும் எது பயிர் எதுவும் சேர்க்கணும்னா, வேறு தோரம்பருப்பு, நம்ம தோரம்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அது வந்து அளவு கூடுதல் குறைவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடலை பருப்பாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலாம் சேர்த்துருக்கோம், கடலை பருப்பாக கூட சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். இப்போது அழகாக மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லை விட்டு எடுத்தாச்சு. அடு தோசைக்கு மேலே நல்லெண்ணையும் விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். டேஸ்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.